என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் நேற்றும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அது லைவில் நிறைய பேர் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்பாவை சுற்றி தீப ஒளி ஏற்றி அப்பாவுக்கு படையல் போட்டு நிறைய சிறப்பாக கொண்டாடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிறப்பான கூட்டு பிரார்த்தனை கலந்து நடைபெற்றது. இதில் ஏராளம் சாய் பக்தர்கள் லைவ் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். நேற்று ஒரு சாய் பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, சாய்னா எனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொன்னீங்க, நானே நிறைய பேருக்கு சொன்னேன். வாழ்த்து சொல்லாதவங்க மன்னிச்சு கொள்ளுங்கள், எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசை, ஆனால் நேரம் வேலை நிறையா இருந்தாலும் சொல்ல முடியல. நேற்று கேட்ட சாய்னா, நீங்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடினீங்க சாய்னா அப்படின்னாங்க. கண்டிப்பாக நாங்களும் தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் தீபாவளியை நாங்கள் சிறப்பாக எப்படி கொண்டாடணும்? காலையில் அப்பாவுக்கு ஆரத்தி, மதியானம் கடவுளின் குழந்தைகளோட ஒரு நாள் தீபாவளியை கொண்டாடலான்னு முடிவு பண்ணணும். ஏற்கனவே அது இயற்கை எப்பயுமே வர எப்போயும் நடக்கிற விஷயந்தான். பண்டிகை காலங்களில் நம்மளால் முடிஞ்சது அந்த கடவுளின் குழந்தைகளோட நம்ம போய் கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் இந்த முறையும் நாங்கள் அந்த கடவுளின் குழந்தைகளுக்கு தேவையான உணவு எடுத்துட்டு போய், நாங்களே சமைச்சு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு போட்டோம். காரணம் என்னென்னா, இது எப்போன்னா இது பாபாவை கும்பிட்டு தான் எனக்கு தோணலை. இதுக்கு முன்னாடியிலேருந்தே பாபாவை கும்பிட்றதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ரெண்டு பசங்க தெரியும், எனக்கு பையன் ஒரு பொண்ணு. ரெண்டு பசங்களுமே எனக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க சார் அப்பான்னு கேட்கவே மாட்டாங்க. என் பையனும் சரி என் பொண்ணும் சரி எப்பவுமே பட்டாசுனா விரும்ப மாட்டாங்க. அதுவே புது ட்ரெஸ்ஸுனாலும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. நான் எதாவது விரும்பி வாங்கி கொடுத்தா தான் உண்டு. அது இயற்கையிலேயே எனக்கு கொடுத்த வரன்னு நினைக்கிறேன். ரெண்டு பசங்களும் என் பையனும் சரி என் பொண்ணும் சரி அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. நான் பாபாவை கும்புறதுக்கு முன்னாடியே அந்த பட்டாசு வாங்குகிற காசு இருந்தால் அது ஏதாவது ஒரு இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்குற பழக்கம் அப்போத்துலேருந்தே இருக்குது. இப்போ பாபாவை கும்பிட்டோன்னே அதுவே முழு நேரம் வேலையாகவே ஆயிடுச்சு இல்லை. இந்த முறையும் நாங்கள் அந்த பட்டாசு வெடிக்கிற காசு எடுத்து என்ன ஒரு 1000 2000 தான் செலவு பண்ணுவோம். ஒரு பட்டாசு பாக்ஸு இப்போ சாதாரண பட்டாசு பாக்ஸு உங்களுக்கு 1000 1500 கம்மி இல்லை. அந்த காசை ரெடி பண்ணி அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 67 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ காசு அதை ரெடி பண்ணி நம்ம வெளியே ஆர்டர் பண்ணால் எத்தாந்து கொடுத்துருவாங்க. அதை சுகாதாரமாக செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால் நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நாமளே செஞ்சு, ஏன்னா இதை பிள்ளைகள் சாப்பிட்றது அது நல்ல தரமாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்களே ரெடி பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கடவுளின் குழந்தைகளோடு உட்காந்து அவர்களுக்கு பரிமாறி அவர்களை சிறப்பாக சாப்பிட வச்சுட்டு வந்துட்டோம். முன்ன மாதிரி நாம் உணவு எடுத்துட்டு போய் எல்லா ஆசிரமத்திலும் இப்போ கொடுக்க முடியாது. காரணம் கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, வெளி உணவு கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால் நாம் அவங்கள தனியாக கூப்பிட்டு ஒரு வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சோம். அது அப்புறமா அவங்க போய் அவங்க எல்லாரையும் அந்த மாதிரி கூப்பிட்டு தர வைக்க முடியாது. அப்புறமா அவங்களுடைய செய்கிற டப்பாவில் அவங்க கொட்டி எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுத்துட்டாங்க உள்ள. ஏன்னா கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் கேமரா வச்சுட்டாங்களாம். ஏன்னா தேவையில்லாமல் ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்றது ஃபுட்டு அது பழைய சாப்பாடு கொடுத்து குழந்தைங்க உடல்நலம் கெட்டு போயிடும் என்பதற்காக அந்த அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல சிஸ்டம் தான் அது. அந்த குழந்தைங்களோட தான் நாங்கள் இந்த வருடம் தீபாவளியை மதியானம் முழுக்க கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நம்ம அப்பாவை முன்னாடி ஆரத்தி செய்தோம். ஏன் இதை செய்கிறேன்னா, நாம் ஏதாவது பிறந்துட்டோம் இந்த பூமியில் எவ்வளோ காலம் இருப்போம்னு நமக்கு தெரியாது. இருக்கிற காலத்தில் நாம் நமக்காக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிள்ளை நம்ம பேரன் நமக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிற பேரனுக்கு சேர்த்து 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 வச்சு நாம் போய் மண்ணில் படுக்கும் போது ஒன்றுமே எடுத்துன்னு போக போகிறதில்ல. அப்போ இருக்கிற வரையிலும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு அந்த உதவி செய்யும்போது அவர்கள் முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அளவில்லாத ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, பணம் நிறையா இருந்தால் தான் செய்யணும் இல்லை சேராம். ஒரு 500 ஏதோ ஒரு இனிப்பு வாங்கி போய் கொடுக்கலாம், இல்லை 500 ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் கொடுக்கலாம், இல்லை இல்லாத ரோட்டில் எவ்வளோ முதியவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது. நிறைய பணம் இருந்து தான் உதவி செய்யணும் இல்லை, உதவி செய்யணும்னு மனம் இருந்தால் நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாம் மட்டுமே இந்த உலகத்தில் வாழலை, நம்மளை சுற்றி பல ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு பண்டிகை காலத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அது கடவுளுக்கு செய்யும் உதவியாகத்தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை இதை செய்யுங்க.
நாங்கள் எப்பயுமே அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் செய்வோம். பண்டிகையும் இல்லை, ஏதாவது ஒரு நல்ல யாருக்கா பிறந்த நாள் நல்ல நாள் நாம் அங்கே போய் அவங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்குது. அப்பாவுக்கு கொடான கூடி நன்றி. ஆனால் இதை நான் மட்டும் செய்யலை, இதுக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாயராம். ஓம் சாயராம். ஓம்.